அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது, பிறரை வஞ்சிப்போர்க்கு முக்தி இல்லை. பிறர் உடைமையாய் உள்ள யாதொரு பொருளையும் வஞ்சித்து தமக்குடமையாயாக்குவது முக்தியை விரும்பும் தவசிகளுக்கு மட்டுமல்லாது இல்லறத்தார்களும் இதை செய்யவே கூடாது. இதுவும் களவுதான். தவ வழி நிற்பவர்கள் மனமானது பொறிகளின் வழி புறத்தே மடங்காமல் ஒருமுகப்பட்டு உயிரையே நோக்கி நிற்க வேண்டும். புறத்தில் செல்வது பொருளை நோக்கி அதனை வஞ்சித்து கொள்ள நினைத்தல் பெரும் குற்றமாகும். ஏமாற்றுதல், பிறர் உரிமைகளில் ஊடுருவல், கடமைகளை சரிவரப் புரியாமை, பொறுப்புகளை புறக்கணித்தல், சூழ்ச்சிகள், இவை மறைமுகமான களவு. பொருள் திருட்டு, வஞ்சித்து ஈட்டல், கந்துவட்டி வாங்குதல், கலப்படம் செய்தல், கள்ளச்சந்தை வணிகம், உழைப்பவரின் அறியாமை வறுமை போன்றவற்றை பயன்படுத்தி கூலியை திருடுதல், கொள்ளை, கொள்ளையுடன் கூடிய அரசியல், செய்யும் தொழிலில் உண்மையின்மை, கையூட்டு பெறுதல், முறைகேடுகளில் ஈடுபடுதல் போன்ற நேர்மையற்ற செயல்களால் ஈட்டிய செல்வம் எல்லாமே களவுதான். இப்போ உள்ள டேட்டா தெஃப்ட், ஐபி தெஃப்ட் இதெல்லாம் கூட அதில் அடக்கம்தான். ஞானத்திற்கு ஏதுவாகிய மெய் நூல்களை அதன் ஆசிரியர்களை வஞ்சித்து பெறுவது கொடிய பாவம், அதனால் பலன் கிடைக்காது. பரசுராமரிடம் கர்ணன் கற்ற வித்தையைப் போன்று அது பயன் தேவைப்படுகின்ற சமயத்தில் பயன்படாது போய்விடும். கள்ளான் சூது என்றும் கழுமான் கரியாரை நல்லான் உயிரிறங்க நாவாடான் நல்லானாய் ஊன் மறுத்து கொள்ளானேல் உடம்பு எஞ்ஞாண்டும் தான் மறுத்து கொள்ளான் தளர்ந்து. சிறுபஞ்ச மூலம் பிறர் பொருளை கள்ளாமலும் சூதாடாமலும் கயவருடன் நட்பு கொள்ளாமலும் பிறர் வருந்த வஞ்சொற்கள் கூறாமலும் ஒருவன் இருப்பானான் அவன் மீண்டும் பிறக்காத முக்தி நிலையடைவான். பிறன் பொருளை களவாட உள்ளத்தால் நினைப்பதே பெரும் தீமை என பல அறநூல்களும் கூறுகின்றது. களவாடுதல் மூலம் தம் செல்வம் உயருவது போல் முதலில் தோற்றமளிக்கும், பின்பு புதுவெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தை கொண்டு போவது போல களவு செய்கின்றவர்கள் அந்த தீயவர்களது செல்வமும் வருவது போல தோன்றி உடனே அழிந்துவிடும். தீயன ஆவதே போன்று கெடும் என்பது பழமொழி. களவில் ஆசை வைத்தவருக்கு நல்வினை தீவினை எனும் இரு வினைகளும் அறுவதில்லை, பிறவியும் ஒளிவதில்லை. பொருள் உடையாரை வஞ்சிக்குமாறும் அவ்வஞ்சனையால் அது கொள்ளுமாறும் அதனால் அதனை நுகருமாறும் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் நம் அறங்களை போக்கி அப்பொழுதே நமக்கு கேடுகளை தெரிவிக்கும். வஞ்சமும் களவும் பொய்யும் மயக்கும் மரபியில் கொட்டும் தஞ்சம் என்றாரை நீக்கும் தன்மையும் கழிப்பும் தாக்கும். கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா படலம். நஞ்சு உண்பவரது உடம்பை மட்டும்தான் அளிக்கும், ஆனால் வஞ்சமும் களமும் சுற்றியுள்ள தன் உறவுகளையும் சேர்த்து அளிக்கும். வஞ்சமும் களவும் வெக்கி வழியலா வழிமேல் ஓடி நஞ்சினும் கொடியராகி நவை செயற்கு உரிய நீரார் வெஞ்சின அறக்கரைவர் ஒருவனே வெல்லப்பட்டார் அஞ்சு என்னும் புலன்கள் ஒத்தார் அவனும் நல்லறிவை ஒத்தான். கம்பராமாயணத்திலே பஞ்ச சேனாதிபதிகள் பதைப்படலம். வஞ்சமும் களவு தொழிலை விரும்பிய நஞ்சினும் கொடிய அறக்கத்தன்மையுடைய பஞ்ச சேனாதிபதிகளை ஐம்புலன்களையும் வென்ற அனுமன் அளித்தான். களவு தொழிலை செய்பவர்களுக்கு அழிவுதான் என்பதை பஞ்ச சேனாதிபதி வதைப்படலம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. கள்ளத்தனம் உள்ளவர்கள் இம்மையில் அரசு தண்டனை போன்ற கொடுந்தன்மைக்கு உள்ளாவார்கள். இதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். மறுமையிலும் அவர்கள் கண்டிப்பாக யமதர்மனின் தண்டனையிலிருந்து விடுபட முடியாது. வான்மறை வள்ளுவரும் கள்ளாமை என்ற அதிகாரத்தில் நமக்கு தந்துள்ள குறட்பாக்களை பார்க்கலாம். எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என நினைப்பவர் பிறர் பொருளை வஞ்சித்து கொள்ளாதிருக்க தன் மனதை காக்க வேண்டும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல்
உள்ளத்தால் பிறன் பொருளை நினைப்பதும் தவறு. அதனால் பிறன் பொருளை கள்ளத்தால் வஞ்சித்துக் கொள்வோம் என்பதும் தவறு. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். பிறரை வஞ்சித்து களவினால் வந்து செல்வம் பெருகுவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடும். களவின் கண் கந்திய காதல் விளைவின் கண் தீயா விழுமம் தரும். பிறர் பொருளை வஞ்சித்துக் கொள்வதில் ஒருவனுக்கு உள்ள விருப்பம் அது பயன் தரும்போது பெரும் துன்பம் கொடுக்கும். அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பான்கண் இல். பிறர் பொருளை களவாட காத்திருக்கும் வஞ்சகர்களிடம் அருள் கொண்டு அன்புடையவராக நடத்தல் கூடாது. அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கந்திய காதலவர். களவாடும் ஆசை அதிகமுள்ளவர் தாம் நடப்பதற்குரிய அளவு முறையில் நின்று நடவார். களவென்னும் காரறி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். தனக்குரிய அளவில் நிற்றல் என்னும் பெருமையை அடைய விரும்புவர் மனதில் களவு இருண்ட அறிவிருக்காது. அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. அறநெறி அறிந்தவர் நெஞ்சில் அறம் நிலை பெற்றிருப்பது போல களவறிந்தார் நெஞ்சில் வஞ்சனை நிறைந்திருக்கும். அளவல்ல செய்தாங்கே தீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். களவை தவிர வேறு எதையும் அறியாதவர் அளவில்லாத துன்பமடைந்து அப்பொழுதே அழிவர். கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேளுலகு. களவு செய்பவர் விரைவில் அழிந்து இறப்பார் களவு செய்யாதவர் இறந்தும் வானுலகம் எய்துவார். என்னாலும் நீங்காத பல நோயடைந்து துன்புற்றாலும் கையேந்தி பிச்சை எடுக்கும்படி வறுமை வந்தாலும் சொல்ல முடியாத வருத்தம் ஏற்பட்டாலும் இறைவா களவு செய்யும்படியான தீச்செயலுக்கு என் மனதை ஆக்காதே என இறைவனிடம் நித்தம் நாம் வேண்டுவோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புடன் சந்திப்போம். வணக்கம்.